Very good morning and welcome to Doctor on Call. Over and all, me Arogyam sir, ni kelvi gela. Ninga veetla irundha padiye call panni kedutharinjittirukinga. Andha vagaila innikkum ninga call pannalam. Innikku ninga kekkakoodiya anaitha Arogyam sir ni kelvi galukkum badal alikkiradhukaga RJR maruthumalinu Doctor Devi Charun ni mukkuren nichirukanga. Welcome ma'am. Vanakkam. பொதுவாகவே மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இந்த ஆஸ்மா சைனஸ் இந்த இரு தொந்தரவு உள்ளவங்களுக்குமே ஒரு பயம் வந்துடும். ஐயோ இந்த சீசன் வந்துச்சுனால என்ன பண்ணுறதுன்ற ஒரு பதட்டத்தில் நிறைய விதமான விஷயங்களை அவங்க மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஆவி பிடிக்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் அவங்களால முழுமையான தீர்வு கிடைக்காம இந்த ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்க ரெகுலராக பஃப் இன்னிலர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜென்ரலாகவே அவங்க ரெகுலராக எடுத்துட்டு இருப்பாங்க வருடம் முழுதும். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க. எங்கேயாவது வெளியில் போகணும்னா கூட வந்துட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் பதட்டம் வந்துச்சுன்னா கூட வந்துட்டு இன்னர் எடுத்துக்க நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஆஸ்மா பேஷண்ட் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக அவங்களுக்கு கொஞ்சம் க்ரானிக்காக அந்த டிசீஸ் குறைய ஆரம்பிக்கும் போது கூட என்னால் இது எடுத்துக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு அடிக்ஷன் மாதிரியே மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம். இது எடுத்துக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் இது தொடர்ச்சி எடுத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆஸ்மாக்கு இயற்கையாக எப்படிப்பட்ட தீர்வை நீங்கள் தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஆஸ்மா ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இயற்கையான முறையில் வந்து நல்ல தீர்வு வந்து இருக்குது. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீசிங் வர்றப்போ அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு திடீர்னு ஏதாவது பெயிண்ட் ஸ்மெல் ஏதாவது ஒத்துக்காமல் திடீர்னு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். திடீர்னு சஃபகேஷனாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே டக்குன்னு போனாங்க அப்படின்னா வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இல்லை ஒரு சில ஃபுட் சப்ஸ்டன்ஸை சரியாக அவங்களுக்கு ஒத்துக்கலை, ஏதாவது ஒத்துக்காத ஃபுட், ஏதாவது மீன் கருவாடு இல்லாட்டி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது நட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒத்துக்காத பொருள்கள் உணவு பொருள்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து வீசிங் மூச்சுத்திணறல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படி மூச்சுத்திணறல் அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட உடனே அதை ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த டயத்துக்கு வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹேலர்ஸ் எடுப்பாங்க, பஃப் மாதிரி எடுப்பாங்க. மாத்திரையை வந்து கரெக்டாக அந்த மிஷின்குள்ளே நம்ம போட்டு அது வந்து நம்மளுக்கு எவாப்ரேட் ஆக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாய்க்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த கெமிக்கல் உள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சுவாச பகுதிகள் அதே மாதிரி நம்ம சுவாச குழாய் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு விரிவுபடுத்தி கொடுக்கும். இது வந்து பிராங்கோ டைலேட்டர்ஸ் தான் அந்த இதில் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு விரிவுபடுத்தி கொடுக்கும். சுருங்கி இருக்க மசில்ஸு, நார்மலாக ஆஸ்மா பிரச்சனை இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த மசில்ஸு அதே மாதிரி நம்ம சுவாச குழாய் எல்லாமே நம்மளுக்கு அந்த மசில்ஸ்னால நம்மளுக்கு இறுக்கப்பட்டு நம்மளுக்கு சுருங்கி காணப்படும். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சளியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தேங்கி இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. உடனே அந்த இன்னலர் எடுத்தோடனே உடனே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். டக்குன்னு நம்மளுக்கு சுவாச குழாய் எல்லாமே நம்மளுக்கு விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனுடைய எஃபெக்ட் வந்து ஒரு நாள் இருக்கும். ரொம்ப ரெகுலராக இப்போ 10 வருஷம் 15 வருஷம் இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு 5 hours to 10 hours வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறமா ஒரு 30 வருஷமா 40 வருஷமா அந்த ஆஸ்மா தொந்தரவு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்க இன்ஹேலர்ஸ் வந்து அடிக்கிற மாதிரியும் ஒரு சில பேஷண்ட் இருப்பாங்க. ஒரு சில பேஷண்ட்லாம் 2 hours once இன்ஹேலர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரியும் ஒரு சில பேஷண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த இன்ஹேலரும் அவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும். திரும்ப அவங்க அந்த ப்ராங்கோடைலேட்டாஸ் இல்லாட்டி ஸ்டெராய்டு கலந்த மருந்துகள் ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ப்ராங்கோடைலேஷன் ஆகாது. உள்ளுக்குள்ளே அந்த லங்ஸ் தன்மை வந்து விரியாது, சுவாச குழாய் விரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு செயலிழந்து போயிடும். இதுதான் ஒரு எண்ட் ஸ்டேஜுக்கு வந்து போய்விடும். இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறதுனால எண்ட் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே லங்ஸ் ஃபுல்லாகவே அதனோட கெப்பாசிட்டியை வந்து இழந்துரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பயன் வந்து இருக்காது, ரெசிஸ்டன்ட் ஆயிரும். ஒரு பலூன் நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு இழந்துருச்சு அப்படின்னா அது பின்னாடி நம்மளுக்கு வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு லங்ஸ்னுடைய கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு ஆகும் பின்னாடி. இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகாமல் இந்த மாதிரியான வைத்தியம் நம்ம பார்க்காம சளியை நல்லா அழகாக வெளியேற்ற விடக்கூடிய மருத்துவம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்மாக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. ஆஸ்மா வந்து நிரந்தரமாக சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து உருவாகக்கூடிய காரணம் என்ன, இந்த நோய் வந்து உருவாகக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுவாச குழாயில் வந்து கன்ஜினிட்டலாகவே சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு சுவாச குழாயில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது சதை வளர்ச்சியில் தடிமனாக இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது கன்ஜினிட்டல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பை பர்த்லேருந்தே அவங்களுக்கு ஆஸ்மா வரும். இல்லை ஒரு சில பேர்த்துக்கு மரபணுக்கள் மாற்றத்தினால அம்மாவுக்கு இல்லை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆஸ்மா இருந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து ஆஸ்மா வரும்.
இது வந்து ஒரு 10-20% தான் இருக்கும். மீதி வந்து நம்மளுக்கு 80-90% எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு செரிமானம் சரியாக ஆகிறதுனால வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் நம்மளுக்கு வந்து சேரப்பட்டு, அந்த மந்தம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மந்தம் பிடிச்சது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கனமாக மாறும். கனம்னா வந்து டியூபர்க்ளோசஸ், இன்டெஸ்டினல் டியூபர்க்ளோசஸ். அந்த கனம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சளியா ஆஸ்மாவா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தொந்தரவுகள் வந்து நம்ம கனம் அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது, ஆஸ்மாவாக மாற ஆரம்பிக்குது. என்ன நம்ம இன்டெஸ்டினல் டியூபர்க்ளோசஸ் அப்படின்னா, உலை மாந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு குடல் பகுதிகளெல்லாம் நம்மளுக்கு சளிகள் வந்து நம்மளுக்கு தேங்கி இருக்கிறது தான் நம்ம உலை மாந்தை அப்படின்னு சொல்லுவோம். உலை மாந்தை இருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்து அவங்களுக்கு பொறுமல் மாதிரி அவங்களுக்கு ஏற்படும், வயிறு பொறுமல் மாதிரி அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். குடலில் வந்து சளி வந்து அப்படியே அப்பி போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் குடல்லையும் நம்மளுக்கு சளி அப்பி இருக்கும். ஃபஸ்ட்டு உருவாகிறதே சளி வந்து நம்மளுக்கு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய குடல் பகுதிகளெலாம் தான் உற்பத்தி ஆகுது. மந்தம் நம்மளுக்கு பிடிக்கும் போது பின்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து நம்மளுக்கு செரிமானம் சரியாக ஆகாது, உண்ட உணவு அப்படியே நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு தேக்கம் ஏற்படுத்தி விட்டு அது மேல் நோக்கி நம்மளுக்கு வெளியே வாமிட்டாகவும் நம்மளுக்கு வெளியே வராமல், நம்மளுக்கு அடிப்பகுதியில் கீழ் நோக்கி நம்மளுக்கு வந்து மோஷனாகவும் நம்மளுக்கு வெளியே வராமல், அந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு செரிமானமும் ஆகாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே நம்மளுக்கு இருக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு, நம்மளுக்கு புளிச்ச ஸ்மெல் ஒரு மாதிரி அடிச்சுட்டு, அது அப்படியே அது டைஜஷன் ஆகாமல் நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு மந்தம் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு குடலினுடைய சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு ஒன்று முற்றிலும் சுரக்காமல் இருக்கும், அப்படி இல்லாட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளுடைய உடம்புல வந்து கபம் இன்க்ரீஸ் ஆயிரும், சீதளம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும். அப்படி சீதளம் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுடைய உடம்புல கபக்குற்றம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் போது நம்மளுக்கு சளி தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு இதெல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். சேத்தமந்தான் இலகில் வெப்பு சயம் ஈலை இருமல் மந்தார காசம். அப்போ சேத்தமம் அப்படின்னா கபம். கபம் நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு தேங்கிறதுனாலையும் அது அதிகரிக்கிறதுனாலையும் தான் நம்மளுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல், மூக்கடப்பு, அதே மாதிரி ஆஸ்மா தொந்தரவு, டியூபர்க்ளோசிஸ், ஈலை இழைப்பு, இழைப்புனா இறப்பு மாதிரி மூச்சு வாங்குறது, திணறி திணறி மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு கபம் உடம்புல அதிகரிக்கிறதுனால தான் ஏற்படுது. கபம் எதனால் நம்மளுக்கு அதிகரிக்குது அப்படின்னா, நம்மளுடைய டைஜஷன் சரியில்லாமல் நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால தான் கபம் வந்து நம்ம உடம்புல அதிகரிக்குது. இந்த அதிகரித்த கபம் வந்து நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு வந்து தேங்கும் அப்படின்னா, நம்ம மார்பு பகுதிகளுக்கு மேலே தான் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கும். இப்போ மார்பு பகுதியில் நம்மளுக்கு லங்ஸ் இருக்குது, லங்ஸில் வந்து தேக்கம் இருக்கும். ஹார்ட்டை சுற்றி நம்மளுக்கு நீர் மாதிரியும் நம்மளுக்கு வந்து தேக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கழுத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு தொண்டை கரகரப்பு, தொண்டை அடைப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படும் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு கபம் அங்கே வந்து நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு நிற்கிறதுனால தான். அப்புறம் நம்மளுக்கு தைராய்ட்லேயும் நம்மளுக்கு டிஸார்டர்ஸ் வந்து ஏற்படுத்தி விடும் கபம் வந்து நம்மளுக்கு அதிகரிச்சுது அப்படின்னா. அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த தலைப்பகுதிகளில் நம்மளுக்கு தேங்கும் போது நம்மளுக்கு சைனசைட்டஸாக நம்மளுக்கு வெளிப்படுது. நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு அந்த தலை கபால எலும்பில் வந்து நம்மளுக்கு 4 காற்றறைகள் இருக்குது, அது குழிகள் இருக்குது, அந்த குழிகள்லையும் நம்மளுக்கு கபம் வந்து நம்மளுக்கு சேர்றதுனால தான் அந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் தேக்கம் ஏற்படுறது. நீர் தேக்கம் ஏற்பட்டு நீர் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் தலைவலி, தலைபாரம், காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல், தும்மல் முடிஞ்சதுக்கப்புறம் மூக்கிலேருந்து வரிசையாக கண்டினியூஸாக நீர் கொட்டுறது, அதே மாதிரி ஒரு பச்சை தண்ணிக்குள்ளே கையை வச்சுட்டாவே உடனே வரிசையாக தும்மல் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வருது. அப்புறமா ரொம்ப க்ரானிக்காக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து மூக்குக்குள்ளே வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறது, மூக்கு தண்டுவடம் நம்மளுக்கு வளைஞ்சிருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சளி தொந்தரவை நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும், சைனசைட்டிஸாக நம்மளுக்கு இருக்கும். அப்போது நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு நெஞ்சு பகுதிகளில், கழுத்து பகுதிகளில், தலைப்பகுதிகளில், இங்கே எல்லாத்தையும் நம்மளுக்கு தேக்கத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த உபாதைகள், தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. என்னென்ன உபாதைகள்னா, நம்மளுக்கு வந்து தலைபாரம், தலை வந்து நோவு, தலை மண்டையில் வந்து ஒரு மாதிரி ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும், சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும்,
அதுக்கப்புறம் மூக்கடைப்பு இருக்கும், கண் எரிச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கண்ணிலேருந்து நீராக வடிய ஆரம்பிக்கும், இந்த இடத்துல எல்லாம் தொட்டால் வலி இருக்கும், கண்ணை கீழே நகட்டினா உருட்டுனா கூட அவங்களுக்கு வலி இருக்கும், காது அடைப்பு இருக்கும், காது வலி இருக்கும், தொண்டை கரகரப்பு இருக்கும், தொண்டை அடைப்பு இருக்கும், தொண்டை வலி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீசிங், மூச்சு திணறல், இதெல்லாமே நம்மளுக்கு க்ரானிக்காக இருந்தது அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு ஆஸ்மாவை உருவாகி மூச்சு திணறல் வந்து ஏற்படும், நெஞ்சு வலி இருக்கும், நெஞ்சு டைட்டாக இருக்கும், பொதுவாக செரிமானம் சரியாக இருக்காது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள், உப தொந்தரவுகள் வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து அஸ்வினி மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க அஸ்வினி? நான் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான் மேம். உங்கள் வயசு? 30 மேம். ஓகேம்மா, டாக்டர் டேப்ல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. என்னோட பேர் வந்து அஸ்வினி. எனக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? இது இப்போதான் ரீசன்ட்டா கண்டுபிடிச்சேன். அதாவது கண்டுபிடிச்சேன்னு அதாவது டேண்ட்ரஃப் ரொம்ப நாளாவே இருந்துட்டே இருந்தது. அது நம்ம ஷாம்பூ இல்லைன்னா நிறைய ஹேர் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது டேண்ட்ரஃப் போகவே இல்லை. பரவுதா? காதுக்கு பின்னாடி தலைக்குள்ள இருக்க மாதிரியே காதுக்கு பின்னாடி அந்த காது மடல்கள் எல்லாம் இருக்கா? ஆமா மேம், அதாவது ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்கு. அதாவது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேம். சரி, அப்புறம் என்ன தேய்க்கல அப்படின்னா ரொம்ப இதுவா இருக்கு, பார்க்கவே ரொம்ப மாதிரியா இருக்கு, தலை எல்லாமே ரொம்ப குத்த குத்த மாதிரி. சரி ஓகே, உடம்புல வேற எங்கேயாவது இருக்கா? கழுத்து கீழே, கையில அந்த மாதிரி வேற எங்கேயாவது வருதா? இல்ல மேம், அதாவது ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் அரிப்பு மட்டும் இருக்கு மேம். அதாவது முதுகுல அந்த கழுத்து பகுதி, அந்த முடி அங்கெல்லாம் பகுதிங்களோ அங்கெல்லாம் அரிப்பு அதிகமா இருக்கு. பட் வந்து ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி எதுவும் இல்லை மேம். ஓகே, இப்போ உங்களுக்கு காதுக்கு பின்னாடிலாம் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி கையில, காலில், உடம்புல வேற எங்கேயாவது ஸ்பாட் மாதிரி உருவாகி இருக்கான்னு கேட்டேன். இல்ல மேம், அந்த இல்ல, தலையில மட்டும்தான் இருக்கு. ஆமா மேம். சரி ஓகே, இது சரி பண்ணிடலாம், ஈஸியா சரி பண்ணிடலாம். சரியா, தலையில வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு டாண்ட்ரஃப் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த டாண்ட்ரஃபே என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன சின்னதாக நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக தலைக்குள்ள வந்து அங்கங்க அங்கங்க நம்மளுக்கு டாண்ட்ரஃப் வந்து இருக்கும். அதை நம்ம ஸ்க்ராச் பண்ணி விட்டோம், லைட்டாக ஸ்க்ராச் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒயிட் ஒயிட்டாக நம்மளுக்கு செதில் செதிலாக நம்மளுக்கு ஒன்று ஸ்கேல்ஸாகவும் இருக்கும், அடர்த்தியான ஸ்கேல்ஸாகவும் இருக்கும், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு பவுடர் பவுட்ரா பொடி பொடியாகவும் ஒரு சில பேர்த்துக்கு உதிரும். ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நாளடைவில் அது வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வந்து தலை ஃபுல்லாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவுறப்போ என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தலை ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஜாயின் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஜாயின் ஆக ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் நாலு பேச்சஸ் சேர்ந்து ஃபுல்லாக ஜாயின் ஆக ஆரம்பிச்சிரும், அப்புறம் டோட்டலாக நம்மளுக்கு தலை ஃபுல்லாக நம்மளுக்கு ஜாயின் ஆக ஆரம்பிச்சிரும். அது பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கு கீழே ஒரு சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து இந்த இடங்கள்லாம் அப்படி நெத்தியில் இங்கெல்லாம் அப்படி இறங்கி வரும். நம்ம ஸ்கின் கலர் ஒரு மாதிரி இருக்கும், அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து அது ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலர்லேயோ டார்க் ப்ரௌன் கலர்லேயோ நம்மளுக்கு நல்ல, நம்ம நார்மல் ஸ்கின்னை விட அந்த தலை ஸ்கின் நம்மளுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்சியேஷன் தெரியும். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஸ்கேல்ப் சொரியாசஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக டேண்ட்ரஃபாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்கேல்ப் சொரியாசஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த காது மடல்கள் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஃபோல்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பட்டுச்சு அப்படின்னா அரிப்பு எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும். அடுத்து கழுத்துக்கு கீழே அப்படி பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பேச்சஸ் வந்து அப்புறம் கையில், காலில், உடம்புல அங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரானிக்காக நம்ம சரி பண்ணாமல் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த தலையில் இருக்கக்கூடிய சொரியாசிஸ் வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம், டேண்ட்ரஃபும் நல்லா ஈஸியாக சரி பண்ணிடலாம். பொடுதலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்கு, அந்த பொடுதலை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெட்பாலை இலை எடுத்துக்கோங்க. ரெண்டு இலைகளையும் நல்லா அம்மியில் நல்லா வச்சு இடிச்சுக்கலாம், இல்லாட்டி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம், இல்லை அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நல்லா ஒரு இவ்வளோ பெரிய கல்கம் மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு
அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 100 ml இல்லாட்டி 200 ml இல்லாட்டி 500 ml எடுத்துக்கோங்க. எவ்வளோ அளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த அளவு எடுத்து லைட்டாக நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கல்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து தேங்காய் எண்ணெயில் வந்து போட்டுட்டு அது நல்லா வந்து எண்ணெய் நல்லா காய்ச்சிங்க. காய்ச்சி நம்ம அந்த அரைச்ச அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு என்னவாக மாறும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெழுகு பதம் தாண்டி நம்மளுக்கு கடுகு பதமாக நம்மளுக்கு மாறும். அந்த கடுகு பதமும் கரகரப்பு பதமும் வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம லைட்டாக அதை பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த ஆயிலை வந்து அந்த டைம் வந்து நம்ம கீழே ஒரு ஈர்க்குச்சியை வச்சு உள்ள ஆயிலை வந்து நல்லா அதை டிப் பண்ணி கீழே அந்த ஃப்ளேமில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சடச்சடன் சவுண்டு கேட்காது. அப்படி கேட்காம இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுட்டு அதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் நல்லா தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு டான்ட்ரஃபும் சரியாயிரும், அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த படைகளும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் சொரியாசஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது திரும்ப நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் தொடர்ந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரத்தமும் நல்லா சுத்திகரிக்கும். ரத்தம் சுத்திகரிச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த படைகள் எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும், உங்களுக்கு திரும்பியும் வராது. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்டு, கொடுக்கக்கூடிய ஷாம்பூஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஷாம்புலெல்லாம் வந்து ஆடுத்திண்டா பாலை, பொடுதலை இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து, வேம்பு இதெல்லாமே சேர்த்து தான் நாங்கள் ஷாம்பை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு டான்ட்ரஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கசப்பு தன்மை வாய்ந்த மூலிகையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு டான்ட்ரஃப் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வாதம் அல்லாது மேனி கெடாது. அப்போது வாதத்தை வந்து நல்லா தாழ்த்துறதுக்கு, வாதத்தை நல்லா குறைக்கிறதுக்கும் நாங்கள் மூலிகை மருந்துகள் வந்து உள்ளே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நல்லாவே நம்மளுக்கு க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும், திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். வாதம் நம்மளுடைய உடம்புல அந்த ப்ரொப்போர்ஷன் நார்மலாக இருந்தது அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் திரும்ப நம்மளுக்கு வரவே செய்யாது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், என் பேரு துர்கா, நான் போரூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே துர்கா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான் மேடம். ஓகே, உங்க வயசுமா? என் வயசு 35. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் துர்கா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கு மேடம். மூச்சு திணறல் இருக்கு. ஆமாங்க மேடம். எவ்வளவு நாளா இருக்கு? சளி பிடிக்கிறப்போ அந்த மாதிரிலாம் மூச்சு வாங்குதா? ஆமா, சளி பிடிக்கிறப்போ கூட எனக்கு மூச்சு வாங்குது, படிக்க முடியல, படுத்தா ரொம்ப மூச்சு வாங்குது. சரி, ஓகே. வேற என்ன மாதிரி? கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், கொஞ்சம் ஸ்பீடா நடந்தாலும் ரொம்ப மூச்சு வாங்குது. சரி, ஓகே. இப்போ சளி வந்து தும்மல் இருமல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். தும்மல் இருமல்லாம் எதுவும் இல்ல? இல்ல. சளி வெளியே வருதா, வாய் வழியா வெளியே வருதா? ஆ, வருது மேடம். வருது. சரி, ஓகே. இப்போ இது வீசிங் தான். ஆக்சுவலா வந்து வீசிங்கோட சேர்ந்து உங்களுக்கு அனீமியா ப்ராப்ளமும் இருக்கு, சரியா? ஏன்னா வீசிங் இருக்கப்போ வந்து அனிமியாவும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, படி ஏறுறப்போ ஏஜ் வந்து ரொம்ப கம்மி தானே, ஏஜ் ரொம்ப கம்மியான ஏஜில் படி ஏறுறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கக்கூடாது. இப்போ ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது தான் நம்மளுக்கு படி நார்மலாக படி ஏறுறப்போ கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு நடந்தால் கூட நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்குகிற பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்கும், மூச்சு திணறலும் நம்மளுக்கு வந்து இருக்கும், ரெண்டுமே இருக்கும், ஆஸ்மா ப்ராப்ளமும் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து என்ன ப்ராங்கைடஸ் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து மேஜராக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ப்ராங்கைட்டிஸ் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராங்கஸ் அந்த சுவாச குழாய் நம்மளுக்கு வந்து அலர்ஜி நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சளி நம்மளுக்கு வெளியேறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அனீமியாவும் இருந்தது, ஆக்சிஜன் லெவல் நம்ம உடம்புல நம்மளுக்கு குறைபாடு இருந்தது, ரத்த அணுக்கள் நம்ம உடம்புல குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சின்னமாக தொலைவு தூரம் கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து வீசிங் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாலிசாதி இருக்குது பார்த்தீங்களா, தாலிசாதியை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு 5 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கஷாயம் மாதிரி வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. நல்லா வீசிங் எல்லாம் நம்மளுக்கு வந்து சரியாயிடும். அதே மாதிரி
அனீமியா சரியாகிறதுக்கு நல்லா பிளட் கவுண்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு கூடி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, விடிய காலை 4 மணிக்கு வந்து 4 to 5 மணி அளவில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஒரு 10 பல் மலை வெள்ளை பூண்டு எடுத்துக்கிட்டு பாலில் நல்லா வேக வச்சு சாஃப்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அந்த டயத்தில் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 2 weeks 3 weeks கழித்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கூடியிருக்கும், ஆர்பிசியோடைய கவுண்ட்டும் உங்களுக்கு கூடியிருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னாலும் மூச்சு திணறல் வந்து உங்களுக்கு ஏற்படாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராங்கைடிஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் பாண்டிச்சேரியில் கர்நாடகாவில் ஆந்திரா தெலுங்கானாவில் எல்லா இடத்துலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து சித்த மருத்துவம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம், எல்லா மெடிசின்ஸும் வந்து மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. ஏன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக இந்த வைத்திய சிகிச்சையை வந்து பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நோய் வந்து நல்லா குணப்படுத்தவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த நோய் ஆஸ்மா எல்லாருமே வந்து மற்றைய சிகிச்சையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க மருத்துவம் எடுத்துக்கணும், அது வர்றப்பெல்லாம் அந்த அட்டாக் வர்றப்பெல்லாம் வந்து நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஆஸ்மா பிரச்சனைக்கு ஒரு தடவை சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பூரணமாக சரியாயிடும், திரும்ப அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த தொந்தரவு வரவே செய்யாது. அந்தளவுக்கு உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய இராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் வலிமை பண்ணி கொடுத்துருவோம், செரிமான உறுப்புகள் எல்லாமே நல்லா வலிமைப்படுத்தி கொடுத்துருவோம். இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் நம்மளுக்கு நல்ல முழு அளவில் இயங்க ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாமே நம்ம தினமும் செய்ய செய்ய நம்ம எப்போதுமே நம்ம நுரையீரல் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். எப்போதுமே நுரையீரல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சளி தொந்தரவு இந்த மாதிரி ஆஸ்மா தொந்தரவு நம்மக்கிட்ட நெருங்கவே செய்யாது. இதனால தான் சொல்கிறோம், ஒரு தடவை நல்ல சிகிச்சை முறைகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்மா வந்து சரியானது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இந்த ப்ராப்ளம் திரும்ப வரவே செய்யாது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மஞ்சுளாமா, நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான்மா, மூட்டு வலி இருக்கு. உங்க வயசு? எனக்கு வயசு 45 ஆகுதுமா. ஓகேமா, பேசலாம், டாக்டர் இப்போ தான் இருக்காங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. என் பேர் மஞ்சுளா மேடம், எனக்கு இந்த மூட்டு வலி ரொம்ப நாளா இருக்கு மேடம், ஒரு 5-6 வருஷமா இருக்கு. அந்த மாத்திரை மருந்து எடுக்கிறப்ப, அந்த ஆயின்மெண்ட் போடுறப்ப சரியாகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வருது, அது மூட்டுல சவ்வு தேஞ்சு போயிருக்கு அப்படின்னாங்க. ஆனா டெய்லி மருந்து எடுத்தாதான் அந்த வலி குறையுது. சரி, ஓகே. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் 80 இருக்க மேடம். வெயிட் 80 இருக்கீங்க, டெய்லி மருந்து எடுத்து வலி குறையுது, ஆனா காலையில ஒரு நாள் ரெண்டு நாள் மருந்து விட்டீங்கன்னா வலி வருது இல்லையா? திருப்பி வருது. அப்போ அது வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறது பெயின் கில்லர் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. பெயின் கில்லர் அன்னைக்கு ஒரு நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னா வலி மறத்து போக தான் வைக்கும், அதை விட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டீங்க அப்படின்னா அடுத்தே வலி வந்துடும். இது வந்து இன்னொரு 5 வருஷம் தாண்டி போனீங்கன்னா மூட்டு ஃபுல்லாக தேஞ்சு போயிடும், நடக்கவே முடியாது, கால் 8 கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் விடும். சரியா, இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். வெயிட்டை நல்லா குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது திரும்பவும் உங்களுக்கு வந்து நம்ம மூட்டுகள் தான் எல்லா வெயிட்டையும் நம்மளுக்கு வந்து தாங்குறது. இந்த மாதிரி வெயிட்டை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மூட்டில் பாரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்காது, வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். மேலும் மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, சைனோவியல் ஃப்ளூயிடு, மூட்டுகள் கீழே இறங்கி இறங்கி அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரின் எல்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகி தான் சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரிஷன் வந்து நம்மளுக்கு சரிவர இருக்காது. அதே மாதிரி மூட்டுகளை சுற்றி நம்மளுக்கு டேமேஜ் ஆகுறப்போ என்னாகும் அப்படின்னா சின்ன சின்ன ரத்த நாளங்களும் சேர்ந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகுறதுனால அதுவும் நம்மளுக்கு அடைப்பு ஏற்பட்டு ரத்தக்கட்டு நம்மளுக்கு ஏற்பட்டு சரியான ரத்தோட்டம் நம்மளுக்கு இல்லாமல் எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கும், ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேய்மானம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கார்ட்லேஜ் உரச ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலும்பு உரச ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு கை கால் நீட்டி நடக்க முடியாது, ஒரு 8 எந்திரிச்சு நடக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இது மாதிரி தான் டேமேஜ் ஆகுறது, படிப்படியாக படிப்படியாக லாஸ்ட்டுக்கு போய் நம்மளுக்கு டேமேஜ், மூட்டு டேமேஜ் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு காரணமே இதுதான். அப்போ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயற்கையான மூலிகைகள்லேயே வந்து வலி நிவாரண மூலிகைகள் நிறைய இருக்கு, அதில் ஒன்று சொல்கிறேன், அதை வந்து கஷாயம் போட்டு சாப்பிடுங்க, நேச்சுரலாகவே உங்களுக்கு பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். பவளமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவளமல்லி இலையை வந்து நல்லா
ஒரு 5-6 இலைகள் இல்லாட்டி ஒரு 7-8 இலைகள் எடுத்து நல்லா 1-2 இடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 50 ml to 60 ml நல்லா வத்த வச்சு கஷாயம் மாதிரி பண்ணி அதை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நேச்சுரலாக உங்களுக்கு பெயின் வந்து நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னாலும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். நத்தை சூரி இருக்குது பார்த்தீங்களா, அது நத்தை சூரி வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா அந்த பிளான்ட்டை நல்லா உலர்த்தி காய போட்டு வச்சு பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா வேகமாக எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி சென்னாயுருவி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படின்னாலும் வெயிட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னாலையும் நல்ல வெயிட் ரிடக்ஷன் இருக்கும், ஒபிசிட்டிக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. வெயிட் நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னாவே ஒரு சில பேஷண்ட்டுக்கு மூட்டு வலிகள் வந்து கண்டிப்பாக வந்து சரியாயிடும், திரும்பியும் வராமல் இருக்கும். அதே மாதிரி மூட்டு வலிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ மூட்டு வலிகள் நிரந்தரமாகவும் கியூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும், வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ராஜாமணிங்க, நான் ஈரோடு மாவட்டங்க, அந்தூர் பக்கத்து பவானி பக்கத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு கேக்கதாங்க, நான் ஆர்ஜிஆர்ஜிட்டு ஈரோட்ல இருந்து மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கேங்க. ஓகேமா, உங்க வயசு என்னமா? என்னோட வயசு 52 இருக்குங்க. ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? எனக்கு வந்து இளப்புங்க, இளப்பு இந்த 20 வருஷமா இருக்குதுங்க. ம், சரி. வீசிங் இருக்கா? நடக்க முடியாதுங்க. ம், அப்புறம் குடும்பத்தோட ஆபாசம் பண்ணுங்க, அதுல இருந்து இளப்பு வந்துருச்சுங்க. அலர்ஜின்னு சொன்னாங்க. ம், அப்புறம் நானும் நிறைய டாக்டர் பார்த்துங்க, நல்லாக ஆகலைங்க. அப்புறம் சித்தாவோட சுவாசம் மரணம்ட்டு ஒரு டானிக் எடுத்துங்க. அதையும் இப்போ 5-6 வருஷமா எடுத்துட்டு இருந்தேங்க தொடர்ந்து. அப்புறம் தான் நீங்க பேசுனத பாத்துட்டு என் பையன் வந்து அங்க ஈரோட்ல அங்க கூட்டிட்டு வந்தானுங்க. 10 மாசம் நல்லா இருந்ததுங்க. 2 தண்ணி மருந்து, 3 விதமான மாத்திரை, லேகியம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றேங்க. நான் இது 5வது மாசம் சாப்பிட்றேங்க. 6வது மாசம் நீ வரப்போ 4 நாள் கழிச்சு போகணுங்க. ஆனா கொஞ்சம் நல்லாவே சரியாவே ஆக மாட்டேங்குதுங்க. அந்த 10 கொடுத்தப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு தொந்தரவு ஓத்தியமா இருக்குதுங்க. சாப்பிட்டோம்னா சீரணமா ஆக மாட்டேங்குது. சாப்பிட்டோமே வயிறு உப்புத்தமா இருக்குது. அப்புறம் காலையில எந்த தடவை கொடுத்த மாத்திரை காலையில எந்திரிச்சதே சளி இருமலாவா இருக்குங்க. எந்த வேலையும் செய்ய முடியல. தூங்கி முடிச்சாலே சோர்வா போந்துக்கலாமா, மறுபடி படுத்துக்கலாமா திரும்பவும் அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகே. அப்படி சொன்னாங்க. நான் டாக்டர் அங்க போறப்போல சொன்னேன். இந்த தடவை சென்னையில இருந்து ஒரு டாக்டர் வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஜென்ஸ் டாக்டர் வந்திருந்தாங்க, அவங்கதான் கொடுத்தாங்க இந்த தடவை. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரே ஒரு மருந்து மட்டும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து தரேன், அதை மட்டும் சாப்பிடுங்க, சரியா? டைஜஷன் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் இல்லை, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் ஆஸ்மா தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். டைஜஷன் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா சளியும் திரும்ப வராது, மந்தம் பிடிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும், சரியா? ஒன்று, சாப்பிடாமல் விட்டுருவிப்பீங்க. உணவு வந்து ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றது, உணவு வந்து கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கணும். ஸ்கிப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அசிடிட்டி ஆகிடும், வயிறு புண்ணாயிரும். வயிறு புண்ணாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு லங்ஸை போட்டு உங்களுக்கு அழுத்திக்கிட்டே தான் இருக்கும், சரியா? கூடவே சேர்த்து அல்சர் சிரப்பும் சேர்த்து எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். இன்னொரு 2 மந்த்ஸ் மட்டும் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அல்சர் சிரப் சேர்த்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த வயிற்றுல இருக்க புண்ணு, அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணு, அதே மாதிரி உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்ணு, குடலில் இருக்க புண்ணு எல்லாமே உங்களுக்கு ஆறிடும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது, திரும்ப உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு சரியாயிடும், சரியாம்மா? கூட சேர்த்து அந்த ஒரு டானிக் மட்டும் சேர்த்து எடுங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, என் பேர் ராணிமா. எனக்கு வந்து மலக்குடல் பிரச்சனை இருக்குமா. ஓகே ராணி, வலிக்குது. ஓகேமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ரொம்ப நாளாகுதுப்பா. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ரெட்லீஸ்ல இருந்து பேசுறேம்மா. நானு அக்காக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் கேட்கணும் கொஞ்சம். நிச்சயமா கேட்கலாமா. உங்க வயசு என்னமா? எனக்கு 59 ஆகுதுமா, அவங்களுக்கு 68 ஆகுது அக்காவுக்கு.
ஓகேமா பேசலாமா. ஃபர்ஸ்ட் யாராவது ஒரு ஆளோட பிரச்சனையை சொல்லுங்க. எனக்குதாம்மா எனக்கு மூட்டு வலியும் இருக்குது, ரொம்ப வயிறு வந்து லேசா வீங்கின மாதிரி இருக்குமா. அடக்க முடியலையா? ஆமாமா. சரி ஓகே. இது எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? இது ஒரு 3 வருஷமா இருக்குமா. எனக்கு அம்மாக்கு இருந்தது இது மாதிரி, கொஞ்சம் அவங்க இறந்துட்டாங்க, எனக்கு வந்து இது மாதிரி இப்பதான் இருக்குமா. எனக்கு ஈரல் பிரச்சனை எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. லிவர்ல ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், மோஷன் அடக்க முடியாம இந்த மாதிரி போக மாதிரி இருக்கும். வயிறு உபசமும் இருக்கு சொல்றீங்க இல்லையா? ஸ்கேன் மட்டும் எடுத்து பாருங்க. கண் மஞ்சளா தெரியுதா? லேசா மஞ்சளா இருக்குமா. லேசா மஞ்சளா இருக்கா? சரி ஓகே. பிலிரூபின் டெஸ்ட் எடுங்க. பிலிரூபின் டெஸ்டும் ஒரு ஸ்கேன், லிவர் மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க சரியா. பாருங்க ஏதாவது கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பாக்கணும் கண்டிப்பா சரியா. அப்படி இல்லாட்டி நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா நாடி பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம் என்ன அப்படின்றது. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? சென்னையில டி நகர்ல ஹபீபுல்லா ரோட்ல ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்னே இருக்கு சரியா. கண்டிப்பா கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் இருக்கும். கண்ணும் மஞ்சளுத்து தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா, நேர்ல வந்து பாருங்க சரியா. ஒருக்கா நேர்ல வந்து கொஞ்சம் நம்ம ஹெவியான ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நேர்ல பார்த்து நம்ம முறையா சிகிச்சை முறைகள் எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா சரி பண்ணிடலாம் சரியா. ரொம்ப நாளா எங்கெங்கயோ போற வர யாருமே சொல்ல மாட்டேன்றாங்கம்மா. அதான்மா. அப்புறம் வந்து அக்காக்குமா அவங்களுக்கு வந்து சக்கரை ஜாஸ்தி ஆகி மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஞாபக சக்தியே இல்ல அவங்களுக்கு, வயசு 68 அவங்களுக்கு, பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்ல அவங்களுக்கு. அது என்னமா செய்யறது மெமரி லாஸ்க்கு? அவங்களுக்கு மெமரி லாஸ் மட்டும்தான் இருக்கா இல்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட சுயநிலை சுயநினைவு அதெல்லாம் நல்லா இருக்கா? சுயநிலையில நல்லா இருக்குமா, ஞாபக சக்தி இல்ல, அத அடுப்புல எதுனா போட்டா மறந்துடுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த இதுலயும் பிரச்சனை இருக்கு. மூளை நரம்பு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னாதான் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க சரியா. அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. இனிஷியலா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சுகருக்கு வந்து மருந்துகள் வந்து எடுத்துதான் ஆகணும். எடுத்தீங்க அப்படின்னா தான் மேற்கொண்டு உங்களுக்கு நர்வ் வந்து டேமேஜ் ஆகாது. சுகருக்கு சரியா மருத்துவம் எடுத்துக்காம நர்வ்ஸ் எல்லாமே பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரிதான் வந்து கேட்பாங்க. அடிக்கடி அவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கும், அதே மாதிரி தான் எங்க இருக்கும் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது. சரியான ஓரியன்டேஷனும் இருக்காது. மற்றவங்க கிட்ட வந்து உரையாடல் பண்ணும் போதோ அந்த மாதிரி வந்து தன்னறியாம ஏதாவது பேசுவாங்க, ஒரு மாதிரி பிதற்றல் நிலை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூளை நரம்பு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். மறதி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் நம்ம வந்து வல்லாரை கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபக சக்தி நல்லா நம்மளுக்கு கூட ஆரம்பிக்கும். ஆனா இது வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகிறதுனால இருக்கு. சுகருக்கு வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இது வந்து சரியாகும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சர்க்கரை வியாதிக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவலும் நல்லா குறைஞ்சிரும், அதே மாதிரி உங்கள் ஹெச்பிஏ1சி லெவலும் நார்மல் பண்ணி கொண்டு வந்துடுவோம். கணையம் நல்லா முழு அளவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும், இன்சுலின் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், கண் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது, அதே மாதிரி கை கால் மரத்து போகிறது, கை கால் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, காலில் ஊசியால் குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷனு, நரம்பு வலி, உடம்பு முழுக்க நம்மளுக்கு நரம்பு வலி, உடல் அசதி, உடம்பு சோர்வு, அதே மாதிரி கை கால் எரிச்சல், பாதை எரிச்சல், அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு தாகம் எடுக்கிறது, அதிகமாக நம்மளுக்கு வந்து வேர்க்கிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, அதிகமாக யூரின் வந்து போகிறது, நைட்லாம் வந்து 3-4 தடவை யூரின் போகிறது, உடல் எடை வந்து ரொம்ப மெலியறது, ரிப்பீட்டடாக அபார்ஷன்ஸ் வந்து ஏற்படுறது, அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, ஆண்மை குறைவு வந்து ஏற்படுறது, இது எல்லாமே நம்மளுக்கு சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு ஏற்படும். இது எல்லாமே நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி நாளடைவில் ஒரு சின்ன புண் ஏதாவது வந்தது அப்படின்னாலும் அது வந்து
அப்படியே இருந்துகிட்டே இருந்து அது ஆறாக புண்ணாக மாறி அது வந்து நம்மளுக்கு குழி புண்ணாகி பெரிய அளவில் நம்மளுக்கு புண்ணாகி அது ஆறாமல் விரலை வெட்டி எடுக்கிற நிலைமைக்கோ காலை வெட்டி எடுக்கிற நிலைமைக்கு இந்த மாதிரி பாதத்தை வெட்டி எடுக்கிற நிலைமை வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறது அந்த சர்க்கரை வியாதி. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆறாத புண் எல்லாத்துக்குமே வந்து ஆறுறதுக்காக மூலிகை தைலம் வந்திருக்கு, அது அப்ளை பண்ணும்போது நல்லா புண்ணும் ஆறிடும். அதே மாதிரி நம்மளுக்கு ரீனல் ஃபெயிலியர் ஆகாமையும் நம்மளுக்கு தடுக்கும். இந்த மாதிரி மூலிகை சாறு வந்து குடிக்கிறப்போ இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நம்மளுக்கு சரியானது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் நம்மளுக்கு இந்த சர்க்கரை வியாதி கொடுக்கக்கூடிய டானிக் வந்து ஆக்ட் பண்ணும். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகரும் நார்மல் ஆகிடும், திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலிங் பேக் யூ ஆல்.